தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். கடல் அலைகளைப் போல பல தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிவோம், இன்னாலும் பொன்னாளாக இருக்கட்டும். எல்லா நேயர்களுக்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் வாயிலாக அன்போடு வணக்கங்கள். நமக்காக ஸ்கைப் வழியாக விஜய் சேதுநாராயணன் அவர்கள் வந்திருக்காங்க. தாந்திரிக் சம்பந்தமான நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள், அதே சமயத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எந்தெந்த மாதிரி லக் இருக்குது, எந்தெந்த மாதிரி அந்த லக்கை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்க போகிறோம். ஐயா வணக்கம். அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். கடவுள் கருணையில வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, முருகா வேலுண்டு குறையில்லை மனமே மனமே. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் நமது அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும், அதே போல போன வாரம் நம்ம புதன்கிழமை 5ஆம் தேதி இந்த பிறவியில நம்ம ராம ஜென்மபூமியில வந்து ராமரோட கோயில் திருப்பியும் கட்டும் போது நமக்கெல்லாம் அந்த புண்ணியத்தை கொடுத்த அந்த இந்த காலத்துல நம்ம எத்தனையோ தலைமுறைகள் பார்க்காத விஷயத்தை நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கும் போது அந்த இறைவனுக்கு ரொம்ப நன்றியை சொல் தெரிவிச்சுட்டு நிகழ்ச்சிக்கு போலாமா? ரொம்ப சந்தோஷம். நீங்க கந்தனை பற்றி பாடினதுனால கந்தனையும் கிருஷ்ணனையும் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பெயர்கள் தான் மாற்றம். ரெண்டு பேருமே அழகா இருப்பாங்க, ரெண்டு பேருமே சுட்டித்தனம் செய்வாங்க, ரெண்டு பேருமே வந்து என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, இதுதான் வேணும்னு கேட்காதவங்க. சோ கிருஷ்ண ஜெயந்தி வருது, அதே சமயத்துல நான் உங்ககிட்ட கந்தனை பற்றி, முருகனை பற்றி, அவரை பத்தி நான் கேட்கணுக்கிறேன். முருகரை எந்தெந்த மாதிரி வழிபட்டா அல்லது எப்படியெல்லாம் அவருடைய அவரை வந்து ஐஸ் வச்சா நமக்கு வேண்டியதை கிடைக்கும்? ஓகே மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பற்றி பேசிடலாம். ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி இருக்கிறனால அது ஆபத் தர்மம்னு ஒன்று ஒரு தர்மம் உண்டு. இது வந்து மகாபாரதம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதாவது கிருஷ்ணருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா பெண்களை ரொம்ப பிடிக்கும். இதுக்காக சில பேர் தப்பாக சித்தரிக்கிறாங்க, அப்படி இல்லை. இவர் வந்து ஒரு மகாபாரதம்ங்கிறது வந்து நம்ம இந்து தர்மத்தில் சொல்லப்பட்ட, சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய தர்மம் ராமாயணமும் மகாபாரதமும். அப்போ இதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கிருஷ்ணரோட பிறவியே என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஏதாவது ஒரு அதர்மம் நடந்தால், அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு பொசிஷன்ல ஒரு எமர்ஜென்சி பீரியடா வச்சுக்கலாம். எமர்ஜென்சினா ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் அந்த மாதிரி நடக்கும். ஏதோ தெரியாம தப்பு பண்ணியிருப்போம், இல்லைன்னா ஏதாவது நம்மளே விட்டு கொடுத்து கடைசியா ஏமாந்து போயிருப்போம். அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல வரும்பொழுது சரணாகதி அடைஞ்சால் எப்படி வந்து பாண்டவர்களை வந்து கௌரவர்கள் வந்து ஏமாத்தி பல முயற்சிகள் செய்தாலும் அப்போ வந்து அந்த கிருஷ்ணர் வந்து நேராகவே வந்து, அதே போல திரௌபதி அவங்க வரும்பொழுது, திரௌபதி தாயார் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம கிருஷ்ணன் வந்து காப்பாத்தினார் அப்படிங்கும் போது, கண் கண்ட தெய்வமாம் கிருஷ்ணர், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லும் பொழுது அது எல்லாமே அடக்கம். அப்போ நம்ம இதுலயே கூட சில பேர் அடிக்கடி சொல்றது உண்டு, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அது அந்த வார்த்தை வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அந்த சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லும் பொழுது அதுல சொல்லப்படுற நியதி என்னன்னா, கிருஷ்ணரோட தத்துவத்துல நீங்க என்ன வேணா செய்யுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா நீ வந்து, அதாவது மனிதர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம், நீ எதுவுமே செய்யலை, எல்லாமே நான் தான், நீ எந்த சுவாமியை கும்பிட்டாலும் கடைசியா அதோட பலன் என்னையே தான் வந்து சேருது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ அந்த கிருஷ்ணரோட வழிபாடுகள்னு நம்ம பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த கலியுக தெய்வமாம் கிருஷ்ணரை நம்ம வழிபடும் பொழுது எப்பேற்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுக்கே தெரியாம சில விஷயங்கள் தப்பு நடந்திருந்தாலும் சரி, அப்போ இந்த கிருஷ்ணரோட வழிபாடுகள் நீங்கள் செய்யும் பொழுது அது மிகப்பெரிய வெற்றிகள் அடையுங்கிறது தான் உண்மை. அப்போ அதை வந்து கண் கூட நம்ம பார்க்கலாம். அது வந்து மகாபாரதமாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட லீலைகள்லாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றி வரும். அதே போல் மேடம் சொன்ன மாதிரி கந்தனும் கிருஷ்ணனும் வேற வேற கிடையாதுங்கிற மாதிரி உண்மை தாங்க. அப்போ அந்த கந்தனை வந்து நம்ம ஐஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கந்தனை பத்தி ஸ்பெஷலா சொல்லணும், ஏன்னா வந்து அவரு தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு, எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நம்ம கூட நேயர்கள் இருக்காங்க, அவங்கள பேசிட்டு நம்ம வந்து கந்தனை பற்றி பார்ப்போம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? முருகன், அதாவது வள்ளி தெய்வானியே வந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு. அம்மா யாருக்காக பாக்கணும், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் சொல்லுங்க, பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மேடம் பொண்ணுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 25/9/96ம்மா. சரி, என்ன கிழமை பிறந்தாங்க, எங்க பிறந்தாங்கன்னு தெரியுமா? புதன்கிழமை 1:40க்கு பிறந்தாங்கம்மா. மத்தியானமா காலையிலயா?
சரி சார் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, நீங்க அவர்கிட்ட பேசலாம். அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கிறீங்களாங்க சார்? நல்லா இருக்கேம்மா, முருகனோட அருள்ல நல்லா இருக்கேம்மா. அம்மா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்னம்மா கேள்வி? அதே பாப்பாவுக்கு கல்யாணத்துக்கு பாக்கணுங்க சார், அது என்னன்னு கேட்கலான்னு. அதாவதுமா இப்ப பாப்பாவை பொறுத்த வரைக்கும் இப்ப கிடையாதுமா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து டிசம்பர் மாசத்துல இருந்து உங்களுக்கு அந்த சிந்தனைகள் வந்திருக்கும். அந்த மாதிரி சிந்தனைகள் வந்து அது கல்யாணத்துக்கு பார்க்கணும்னு சொல்லி சிந்தனைகள் வந்திருக்குமா. இப்ப நீங்க செய்ய வேண்டிய விஷயம் வந்து இந்த ஜனவரி மாசம் முடிஞ்ச உடனே கடவுள் கருணையில முருகனோட கருணையில நம்ம எல்லாருமே டிசம்பர் மாசத்துக்குள்ளேயே இந்த ராகு கேது பயிற்சிகள் மாறின உடனேயே டிசம்பர் மாசத்துக்குள்ளேயே நம்ம எல்லாருமே வந்து நார்மல் லைஃப்குள்ள நம்ம வந்துருவோம் முருகனோட கிருபையில. அப்படிங்கும் போது நீங்க விடாம நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா ஜாதகத்தை அந்த பொண்ணுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்க பொண்ணுகிட்டயும் ஜாதக ரீதியான சில தடைகள் இருக்கும். அதுக்கு நீங்க செய்யுங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்ரீகாளஹஸ்திக்கு போயிட்டு அவங்களோட ஜென்ம நட்சத்திரம், அதாவது ஜென்ம நட்சத்திரம் வரும்பொழுதோ மாத நட்சத்திரம் வரும்பொழுதோ ஒரு ருத்ர அபிஷேகம் மட்டும் பண்ணிட்டு வாங்கம்மா. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய துர்கை அம்மன், பழமையான துர்கை அம்மன் கோயிலுக்கு ரெகுலரா ராகு கால நேரத்துல வந்து விளக்கு போட்டுட்டு வாங்க. வீட்டுல அது வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, ராகு கால நேரத்துல துர்கை அம்மனை வணங்கிட்டே வாங்க. ஓம் துர்கா தேவியே நம அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கலாம். இதை மட்டும் செஞ்சுட்டே வாங்கம்மா. இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு மேக்சிமம் போனா உங்களுக்கு மே மாசத்துக்குள்ள உங்க பொண்ணுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடந்துருமா. நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்த நேரத்து பேசலாம் சார். வணக்கம், நேரம் நேரம். திருவள்ளூர்ல இருந்து கௌரி பேசுறேம்மா, எங்க பொண்ணுக்காக பேசணும். உங்க பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க கௌரிக்கா. 24/10/90. சரி, டைம் டைம் வந்து 5:40 பிறந்தாங்க, புதன்கிழமை. சரி, உங்களுடைய கேள்வியை சார்ட்ட கேட்கலாம், சார் சொல்லுவார். மா காலை வணக்கம் கௌரிமா, நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கோம். சொல்லுமா, சொல்லுங்க. எங்க பொண்ணுக்காக கேட்கலான்னு பாக்குறோம். சொல்லுங்கம்மா. 24/10/90 பவானி, சாயந்தரம் 5:40 பிறந்தாங்க, புதன்கிழமை. அவங்களுக்கு கல்யாணம் ஆனது வந்து 1/6/2012 திங்கக்கிழமை. சரிம்மா. காலையில 7 மணிக்கு 6:30 முகூர்த்தம், குழந்தை பார்த்துக்காங்க. சரிம்மா. அதாம்மா இந்த இதுக்கு வந்து பொதுவான விஷயங்கள் நீங்க நான் சொல்லிடுறேன், நீங்க தயவு செஞ்சு என் போன் நம்பருக்கு கொஞ்சம் பேசுங்கம்மா. இதுல இதை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க செய்ய வேண்டிய விஷயம் வந்து திருச்செந்தூர் முருகன் தான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, 2வது காலம் வந்து பாத்தீங்கன்னா முருகனை பத்தி பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை முருகன் கொடுக்குறாரு. திருச்செந்தூர் முருகனை புடிச்சுக்கோங்கம்மா. இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைகள்னு பார்க்கும் பொழுது ரெண்டு பேருக்கு இருக்கிறதுல வந்து ஆணுக்கும் ஒரு சில விஷயங்கள் உண்டு. இந்த ஜாதகத்தை கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது அதனால நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறதுக்கு எனக்கு நீங்க பர்சனல் நம்பர் அதுல கீழே ஸ்க்ரோலிங் ஆகும், அந்த நம்பருக்கு பேசுங்க. திருச்செந்தூர் முருகன் கருணையினால உங்களுக்கு வந்து அழகான குழந்தை பிறக்கும். இது ஒரு குழந்தை மட்டும் கிடையாது, உங்களுக்கு ரெண்டு பேர பிள்ளைங்க கிடைக்கும் உங்க பொண்ணுக்கு. அதனால இதை டீட்டெயிலாக கொஞ்சம் பர்சனல் கன்சல்டேஷனா நீங்க எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லிடுறேன். பொது இதாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் சொல்ல முடியலம்மா, நீங்க எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பேசுங்க. நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்த நேயிட்ட பேசுவோம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் மேடம், நான் கொள்ளிடத்துல இருந்து பேசுறேன் மேம், சவிதா என்னோட நேம். சவிதா யாருக்காக பார்க்கணும், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எனக்காக தான் மேடம் பார்க்கணும். என் டேட் ஆஃப் பர்த் வந்து 8/7/1981. ஓகே, டைம் ஊர்ல மாலை 5:15. ஓகே, மாலை சார் கிட்ட கேக்கலாம் உங்களுடைய க்வெஸ்சன். காலை வணக்கம் சவிதா மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நானு. நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, ரொம்ப நல்லா இருக்கேன். மா கொள்ளிடம்னா நீங்க அந்த சிதம்பரம் பக்கத்துல இருக்கிற கொள்ளிடமாம்மா? ஆமா சார், ஆமா சார். சரிம்மா, கேளுங்கம்மா. எனக்கு ஜாப் கிடைக்கல சார், ரொம்ப நாளா நானும் நிறைய எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு இருக்கேன், மார்க் தான் வாங்கினாலும் கிடைக்க மாட்டேங்குது. விஷயங்களும் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களாமா? ஆமா சார், ஆமா சார். சரிம்மா, நீங்க செய்ய வேண்டியது வந்து பக்கத்திலேயே நம்ம இருக்காரே தில்லை அம்பல நடராஜன் இருக்காரே, அவருக்கு வந்து நீங்க செய்ய வேண்டியது வந்து இப்ப இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்ச உடனே அவரை விட பெரிய தெய்வம் யாரும் இல்லைங்க. அதனால தில்லை அம்பல நடராஜரை பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி நடராஜ பத்துன்னு உண்டு, அதுல வந்து நடராஜர் கோவிலுக்கு போங்க, நடராஜ பத்துன்னு கிடைக்கும். இந்த நடராஜ பத்தை வந்து படிங்க,
அதை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதே போல காளியை விடாதீங்க, தில்லை காளியை விடாதீங்க. ராகு கால நேரத்துல இதை பண்ணுங்கம்மா. உங்களுக்கு ஜாதகப்படி பார்த்தா சூரியன் வந்து சரியில்லாத நிலையில இருக்கு, அதுக்காக பயந்துக்க வேண்டாமா. நீங்க செய்ய வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை தோறும் வரக்கூடிய ராகு கால நேரம் சாயங்காலம் 4:30 to 6 இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க. அதே மாதிரி கார்த்தால 6 to 7:30 இந்த டயத்துல ஞாயிற்றுக்கிழமை காலையில இப்போதைக்கு கோயில் திறக்க முடியாதுன்றதுனால அந்த டயத்துல வந்து நீங்க செய்ய வேண்டியது சிவனை வழிபடுங்க. அதே மாதிரி நடராஜ பத்து படிச்சுனே வாங்க. கண்டிப்பா நீங்க அடுத்த தடவை நீங்க எக்ஸாம்ஸ் எழுதும் போது நல்லபடியா உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு கூப்பிட்டு சொல்லுவீங்க. அதோட புகழ் வந்து நடராஜருக்கே போய் சேரும். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால என்ன நடராஜருக்கு செய்ய முடியுமோ அதை நீங்க போய் செய்யுங்கம்மா. நன்றி. காலையில் எழுந்துட்டு சோகத்தோட பல விஷயங்கள் இருந்தாலும் அதை சவுண்ட்ல காட்டாம பிரைட்டா பேசுறதுங்கிறது ஒரு கலை தான். அதுவே வெற்றிக்கான பாதை. இதுவரைக்கும் நம்ம கூட பேசின எல்லா காலர்ஸுமே விஜய் சேது நாராயண் சார் கிட்ட ரொம்ப பிரைட்டா பேசுனீங்க. அதே மாதிரி எல்லா காலர்ஸும் ரொம்ப சந்தோஷமா பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். சார், இப்போ வந்து கந்தனை பத்தி நம்ம தொடங்கணும். பட் கந்தனை பத்தி தொடங்கறதுக்கு முன்னாடி மூன்று பெண்கள் கந்தனை பற்றியே வந்தாங்க, சொல்லுங்க சார். ஆமாமா, கந்தன்னு சொன்னாலே அழகு. அதே மாதிரி அடிக்கடி நம்ம சொல்றது தான், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அப்படிங்கும் போது நம்ம தமிழர்களோட கடவுள் யாரு அப்படின்னா வந்து நம்ம முருகன் தாங்க. அப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆபத் தர்ம வழிபாடுகள் சொன்னோம். அப்போ இந்த ஆபத் தர்மம்னும் போது அடிக்கடி நான் சொல்ற நிகழ்ச்சிகள் உண்டு. தர்மம்ங்கிறது வேற, தானம்ங்கிறது வேற, தர்மம் தான் தலை காக்கும். அப்போ அந்த ஆபத் தர்மம்னு வரும்பொழுது இதை கிருஷ்ணரே நமக்கு சொல்லியிருக்கார். அப்போ இந்த ஆபத் தர்ம வழிபாடுங்கிறதுல வந்து இப்போ நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சிகள்ல உயர்நிலை விஷயங்கள், இது நல்ல விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஆபத் தர்ம வழிபாட்டுல மந்திர விஷயங்கள், யந்திர விஷயங்கள், தாந்திரிக விஷயங்கள் நிறைய உண்டு. அப்போ ஒருத்தர் வந்து சிக்கிட்டாங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சிக்கிட்டாங்க. நீங்க எந்த ராசியா இருங்க, எந்த நட்சத்திரமா இருங்க, நீங்க எந்த லக்னமா இருங்க, உங்க வீடு கிழக்கு பார்த்து வைங்க, மேற்கு பார்த்து வைங்க, வடக்கு பார்த்து வைங்க, வாஸ்துப்படி தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சுவாமி எந்த திசையில இருந்தாலும் எந்த திக்குல இருந்தாலும் உங்களை காப்பார் அப்படிங்கும் போது, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இக்கட்டான சூழ்நிலையில இருந்தால் மிகப்பெரிய உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா முருகன் தான். அப்ப அந்த முருகனோட தன்மை வந்து எப்பயுமே காத்து நிற்பார். அப்ப அதுக்கு எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நேயர்களுக்காக சொல்லக்கூடியது ஆபத் தர்ம தாந்திரிக பிரயோகம் மந்திர பிரயோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேல் வாங்கிக்கோங்க. அந்த வேல் வாங்கிட்டு அது உங்க வசதிக்கு வந்து இதுலதான் காப்பர்ல தான் வாங்க முடிஞ்சா காப்பர்ல வாங்கிக்கோங்க, தங்கத்துல வாங்க முடிஞ்சா தங்கத்துல வாங்கிக்கோங்க, இல்ல வெள்ளியில வாங்க முடிஞ்சா வாங்கிக்கோங்க, இல்ல என்னால அதுவும் வாங்க முடியாது பிளாஸ்டிக்ல தான் வாங்க முடியும்னாலும் வாங்கிக்கோங்க, இல்ல அதுவும் பண்ண முடியாது திருவுருவ படம் தான் வச்சுக்க முடியும்னா வச்சுக்கோங்க. இதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சஷ்டி திதி அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் அதே போல முருகனுக்கு வரக்கூடிய விசாக நட்சத்திரம் இந்த மாதிரி காலங்கள்ல நீங்க என்ன செய்யணும் அன்பு நேயர்களே, நீங்க வந்து கார்த்தால நேரத்துல எழுந்துட்டு இது வந்து இந்த நாள் செய்யணும் அந்த நாள் செய்யணும் இல்ல, டெய்லியே செஞ்சா மிக சிறந்த பலன். இதை தவிர்த்து அந்த நட்சத்திரங்கள்ல வரும்பொழுது இன்னும் ஆகர்ஷண சக்திகள் நல்லா இருக்கும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் அந்த வேல் உங்க கையில இருந்தால் அதை எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வெறும்னா தண்ணி எடுக்கலாம். இதுக்கு நான் அது பண்ணணும் இது பண்ணணும் அவசியம் இல்லை. இல்ல நான் நியம அனுஷ்டானங்களோட நிறைய பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன செய்யலாம்னா, அந்த அபிஷேகம் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் அதே போல சந்தன அபிஷேகம் பால் அபிஷேகம், பால் அபிஷேகம்னு வரும் பசும்பால் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணலாம். இல்ல எனக்கு அந்த அளவுக்கு வசதிகள் இல்லை அப்படின்னா மனசார கூட கும்பிடலாம். ஒரு சொட்டு தண்ணியை விட்டாலும் அது வந்து சுவாமி வந்து உங்க பணம் காசை பாக்குறது இல்லைங்க, அது வந்து அன்பை மட்டும் தான் பார்ப்பார். அப்படிங்கும் போது அன்போட அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களால முடிஞ்சதுன்னா அரளியில எடுத்து பூஜைகள் பண்ணலாம். அது பண்ணும் பொழுது நீங்க முருகனோட கந்த சஷ்டி கவசமும் கந்த குரு கவசமும் சொல்லலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் படிக்க வராதுங்க அப்படின்னா முருகான்னு நினைச்சாலே போதும், கந்தா கடம்பானாலே போதும், அப்படியும் இல்லையா ஓம் சரவண பவ ஓம் சரவண பவன் சொன்னாலே போதும் அப்படிங்கும் போது அந்த முருகனோட கடாட்சம் கிடைக்கும். அந்த அரளி மலர்னால போடலாம், இல்ல அரளி எங்களுக்கு கிடைக்காதீங்க அப்படின்னா மனசார நீங்க விபூதி எடுத்துக்கலாம். விபூதி பசுஞ்சாணத்தினால ஆன விபூதி எடுத்து அதை வந்து நீங்க அர்ச்சனை பண்ணலாம். பண்ணிட்டு அதுல வரக்கூடிய விபூதியை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய சந்தனம் குங்குமத்தை வந்து அலங்காரம் பண்ணுங்க. அதே மாதிரி ஒருவேளை வேல் வழிபாடு பண்றவங்களா இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்யணும்னா, அந்த வேலோட உச்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம் கனியை வந்து சொருகிடணும். ஏன்னா அந்த ராஜகனியை சொருகும் பொழுது அது என்ன ஆகும்னா ஆபத் சகாயமா மாறிடும். அப்ப அந்த ஆபத் சகாயம்னா ஒண்ணும் இல்லைங்க, அதுல என்ன சொல்ல வருதுன்னா நமக்கு வரக்கூடிய ஆபத்தை காக்கக்கூடிய வல்லமையை முருகன் கொடுப்பார். அது இல்லை அப்படின்னா அது ஆயுதமா மாறும். இல்லை என்ற எலுமிச்சம்பழமும் இல்லைங்க அப்படின்னு சொன்னா ஒரு சந்தனத்தை எடுத்து ஒரு குங்குமத்தை மேல அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வழி
வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யும் பொழுது என்ன ஆகும், நீங்க எப்பேற்பட்ட தடையில இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சில நேரங்களில் அடிக்கடி நான் நிகழ்ச்சியில சொல்றது உண்டு, நீங்க என்னதான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வளர்த்துக்கிட்டாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, உங்க அறிவுனால நம்ம முன்னேறிட்டோம்னு நினைச்சா அது கிடையாதுங்க. அது ஒரு 10% தான். நம்ம கால சூழ்நிலைகள், அதே மாதிரி நல்லவங்க கூட ஒரு கெட்ட நேரங்கள்ல வந்து கெட்டவங்களா தெரிவாங்க, இதுதான் விதி. அந்த மாதிரி பாசிட்டிவா பேசுறவங்களுக்கும் ஒரு சில நேரங்கள்ல தீய விஷயங்கள் வரும் பொழுது இப்ப காப்பாற்றக்கூடிய விஷயம் யாருன்னா கடவுள் மட்டுமே அப்படிங்கும் போது, அந்த நேரத்துல வேற விஷயங்கள்ல குழப்பிக்காம நீங்க அந்த இறைவன்கிட்ட சரணாகதி அடையும் பொழுது என்ன ஆகும், அந்த நேரங்கள்ல மாற்றங்கள் வரும். ரெண்டாவது விஷயம் வந்து இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரவும் மாபெரும் வெற்றிகளை, ஏன்னா தேவர்களுக்கே சேனாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா முருகன் தான். அப்போ தேவர்களுக்கே வந்து சேனாதிபதியா இருக்கிறவர் நம்மளை எப்படி காப்பாத்தி நிற்பார், அப்ப அவரோட ஆயுதமான வேலையை வழங்கி வரும்பொழுது, அதே மாதிரி திருவுருவ படமா இருந்தால் சந்தனம் போட்டு வச்சுட்டே வரலாம், சந்தனம் போட்டு கீழே இருந்து பிரதட்சணமா கொண்டு வரணும், பிரதட்சணமான கிளாக் வைஸ் மூமெண்ட்ல இப்படி கொண்டு வரணும், அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே வரும்பொழுது அது முடியறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கும். முடிஞ்சா சக்கர பொங்கல் நைவேத்தியமோ உங்களால என்ன முடியுமோ அதை படைச்சிட்டு வாங்க. இதை நீங்க செய்யும் பொழுது ஒருவேளை தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தா இதோட சக்தி இன்னும் ஜாஸ்தியாகும். ஒருவேளை அந்த கத்துக்கக்கூடிய காலமா இருந்தால், பாசிட்டிவா இல்லாத காலங்களா இருந்தால் உங்களை காத்து நிற்கும். அப்ப நீங்க செய்த பூஜா பலன்கள் இது எல்லாமே உங்களை வருங்காலத்துல வந்து உங்களுக்கு நல்ல காலங்கள் வரும், மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இன்னைக்கு நான் பூஜை செஞ்சுட்டேன் நாளைக்கே நடக்குமா நாளானிக்கே நடக்குமா இப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. வழிபாடுங்கிறது நம்மளுடைய கடமை. இதுல எப்படி நம்ம பல்லு தேய்க்கிறோம், தூங்குறோம், குளிக்கிறோம், இதெல்லாம் நம்ம பெரிய விஷயம் பண்றோம், டிவி பாக்குறோம், யூடியூப் பாக்குறோம், இதெல்லாம் பெரிய விஷயமா நம்ம பண்ணிக்கும் போது சுவாமி கும்பிடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை, இந்து தர்மத்தோட கடமை. இத கடமையா நினைச்சு டெய்லி அதுக்காக ஒரு 20 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த 20 நிமிஷம் நல்லா இருக்கும். அவர் கேட்டோன்னா கொடுத்தா எல்லாரும் அங்க ஓடி வந்துருவோம் சார். அது கேட்டோன்னா கொடுப்பாராங்க கொடுப்பார் மேம், நம்பிக்கையோட செய்யும் பொழுது கண்டிப்பா கொடுப்பார். ஓகே சார், பார்க்கலாம். பொங்கல் வச்சு லெமன்லாம் கொடுத்து நாங்க வந்து கரெக்ட் பண்ண பாக்குறோம் சார். நம்ம கூட நேர்கள் இருக்காங்க சார், பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ மேம், நாங்க சென்னையில இருந்து பேசுறேன், மகேஸ்வரி. மகேஸ்வரி யாருக்காக பாக்கணும்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எனக்காக மேம் பாக்கணும். ஓகே, ரொம்ப அழகா சிரிச்சு பேசுறீங்க, சொல்லுங்க உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, சார்ட்ட கேக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் மகேஸ்வரி, சென்னை மாதவரத்துல இருந்து பேசுறேன். அம்மா சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 23/1/1989. ஓகேமா. கடகராசி ஆயில் நட்சத்திரம், திங்கட்கிழமை பிறந்தேன் சார். ஜாப் கா கவர்மெண்ட் ஜாப் கா கேக்கலாம். சரிங்களா அம்மா, நீங்க எப்பயுமே வந்து மன ரீதியா தைரியமா இருக்கக்கூடிய ஒரு பெண், சரிங்களா? உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் நீங்க அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணக்கூடிய குணம் உள்ளவங்க, இது உண்மைதானே? அதனால கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க இருக்கக்கூடிய தைரியமான இதை என்னைக்கும் விடாதீங்க. அதே போல உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கோளோ நீங்க மனசு ரீதியா தைரியமா இருக்கீங்களோ அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து உங்களை குழப்பிட்டால், ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கும் பொழுது மனசை கேட்டு முடிவெடுங்கள், மூளை வேற மனசு வேற அப்படிங்கும் போது மனசை கேட்டே நீங்க முடிவெடுங்கம்மா. அதே மாதிரி உங்க ஜாப் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அம்பாள் வழிபாடு உங்க வழியில, அதாவது தாய் வழி குலதெய்வம், அதாவது சில பேர் வந்து இது எல்லா நேயர்களுக்குமே சொல்றேன், தாய் வழி குலதெய்வம், நீங்க கல்யாணம் ஆயிடுத்துன்னா தாய் வழி குலதெய்வம் வழிபடக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. அப்படிங்கும் போது அது நம்ம தப்புள் கொடி மாதிரி, தொப்புள் கொடி மாதிரி அந்த வழிபாடையும் நீங்க பண்ணுங்கம்மா. ஒரு அம்பாள் வழிபாடு உங்க வீட்டுல உண்டு, கரெக்ட் தானே? இருக்குங்க சார், கண்டிப்பா. அந்த அம்பாள் வழிபாட விடக்கூடாது, அந்த அம்பாளோட வழிபாட செஞ்சுட்டே வாங்கம்மா, மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு. வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த வேலையை விட ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அதுக்கு இடையில டெம்பரரியா ஒரு ஜாப் கிடைக்கும், ஆனா ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் ஸ்டாண்டர்டான ஜாப் கிடைக்குமா. வணக்கம், நன்றி. வேல் உண்டு பயம் இல்லை, கனி உண்டு கஷ்டம் இல்லை, இனிப்பு உண்டு இனி எல்லாம் சுவையே அப்படின்னு சொல்லி நம்ம கூட பேசிட்டு இருக்கிற விஜய் சேதுநாராயணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நிறைய நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி எனக்கும் ஒரு கேள்வி சார். இப்போ வந்து ஆடி கிருத்திகை, அதனோட ஸ்பெஷல் சொல்லுங்க சார். கண்டிப்பாமா, அந்த ஆடி கிருத்திகைன்னு வரும்பொழுது, கிருத்திகை அப்படின்னு வரும்பொழுது இப்ப இதுல முருகனோட ஆகர்ஷணம் ஜாஸ்தி இருக்கும். இப்ப நீங்க அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க, அதாவது இதுல வந்து செவ்வாயோட தன்மை வந்து, இங்க நம்ம செவ்வாயின்னு சொல்றோம், இப்ப நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா மங்களன்னு சொல்லுவாங்க. மங்களன்னா செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் சில பேர் பயப்படுறாங்க. ஆக்சுவலா செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு சூப்பர் நாள், சரிங்களா? விஷயம் சூட்சமும் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும்.
அதனால அந்த ஆடி கிருத்திகையில வரும்பொழுது என்ன ஆகும்னா, நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க எந்த ராசியா இருந்தாலும் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் எந்த லக்னமா இருந்தாலும் உங்களுக்கு ஒருவேளை உங்க தொழிலையோ ஒரு முன்னேற்ற பாதைகளுக்கு வந்து தடைகளா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க ஒருவேளை வசதி படைத்தவர்களாக இருந்தால் நீங்க அன்னைக்கு என்ன பண்ணுங்க, ஆடி கிருத்திகையில பண்ணும் பொழுது அடிக்கடி நம்ம சொல்ற மாதிரி கொடுக்குற இடத்துல தான் வரும். அப்போ ஒரு கந்த சஷ்டி கவசத்தோட புத்தகங்களை வாங்கியோ அதை வந்து அந்த முருகனோட அடியார்களுக்கு அந்த பக்தியோட இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். ரெண்டாவது விஷயம் நீங்க செய்யும் போது அதை தவிர்த்து நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஏழைகளுக்கு அன்னைக்கு வந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏதாவது தான தர்மங்கள் செய்யுங்க உங்களால முடிஞ்சது. ஒருவேளை அந்த மாதிரி நமக்கு வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா நீங்க உங்களால எவ்வளவு பேருக்கு முடியுமோ, ஒருத்தரால 1000 பேருக்கு புத்தகம் கொடுக்க முடியுமா, உங்களால 2 பேருக்கு கொடுக்க முடியுமா, கொடுங்க. அதோட சேர்த்து என்ன செய்யுங்கன்னா, அவங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த டயத்துல நீங்க ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க, அந்த முருகனோட ஆஸ்பிஷியஸ் டேஸ்ல நீங்க என்ன செய்யுங்கன்னா, அவரை முன்னிறுத்தி அந்த இடத்துல உங்களுக்கு புகழ் வந்துருது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த புகழ எடுத்துக்காதீங்க. சில பேர் நீங்க தான் சூப்பர்னு சொன்னாலும் அந்த புகழ எடுக்காம, எல்லாமே காட்ஸ் கிரேஸ், இறைவனருள்ள நல்லா இருக்கு, எல்லாமே அவருக்கு தான் செய்யறாருன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து அந்த மாதிரி அவரை முன்னெடுத்து சரணாகதி அடைஞ்சு தான தர்மங்கள் செய்யுங்க. இந்த தான தர்மங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, இந்த ஆடி கிருத்திகை விரதம், அது ஒருவேளை உபவாசம் இருக்க முடிஞ்சால், உபவாசம்னா பட்னி விரதங்கள் இருக்க முடிஞ்சதுன்னா கார்த்தால நேரத்துல வந்து கார்த்தால நேரத்துல பூஜையை பண்ணிட்டு முருகனுக்கு பூஜைகளை பண்ணிட்டு இந்த வேல் பூஜையும் பண்ணிட்டு அதை தவிர்த்து உங்களால மத்தியானத்துக்கு மேல உணவு அருந்தலாம். இல்ல எனக்கு வந்து ஹெல்த் ரீதியான இஷ்யூஸ் இருக்குன்னா அதை பத்தி கவலை இல்லை. அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது அன்னைக்கு வரக்கூடிய காலங்கள்ல கந்த சஷ்டி கவசமும் கந்த குரு கவசமும் உங்களுக்கு தெரிஞ்ச முருகனோட பாடல்களும் மனசார பண்ணிட்டு நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன விஷயங்கள் தடையா இருக்கோ அந்த தடையா உள்ள விஷயத்த முருகன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டீங்கன்னா இதனால என்ன ஆகும்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நபர்களை உங்களுக்கு காட்டுவார், அதுக்காக முருகனே வந்துருவாரா சில பேர் கேட்கறது உண்டு, அப்படி இல்லைங்க. அப்படிங்கும் போது அதுக்கான வழிகளை உங்களுக்கு கொடுப்பார், அதுக்கான முன்னேற்ற பாதைகளை கண்டிப்பா கொடுப்பார். இந்த ஆடி கிருத்திகை விரதம் இருந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சவங்களை போய் கேட்டீங்கன்னா அதோட இதை சொல்லுவாங்க. கண்டிப்பா ஆடி கிருத்திகை விரதம் உங்களால முடிஞ்சதுன்னா எல்லாராலையும் எல்லாமும் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிகள். கடன் இருந்தா கடன் தீரும், அதே மாதிரி இடம் வேணும், இடத்துல வில்லங்கம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, கோர்ட் கேஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த முருகன் அருள் வந்து முன்ன நின்று நம்ம எல்லாத்தையும் காப்பாத்துங்கிறது தான் உண்மை மேம். ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி நேயர்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறது வந்து, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை August 23 சஷ்டி விரதம் வருது. இந்த எப்படி இந்த விரதம் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த விரதத்தையும் எடுத்தால் முருகன் நம்ம கூடயே இருப்பார் அப்படின்னு நானும் நம்புகிறேன். நம்ம கூட நேயர்கள் இருக்காங்க சார், பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மோகனப்பிரியா பேசுகிறேன், மதுரை மாவட்டத்திலிருந்து. ஓகே, யாருக்காக கேட்கணும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள், சார்கிட்ட பேசலாம். என்னோட ஹஸ்பண்டுக்கு பார்க்கணும். ஓகே. 20/4/85 அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி. ஓகே, சார்ட்ட பேசலாம் நீங்க. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா, இறைவனருள்ள நல்லா இருக்கேம்மா. அம்மா சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு குணமா இருப்பாருமா, ஆனா கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும், கரெக்ட் தானே? கரெக்ட் சார். சரிம்மா, இது சாரை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா முருகனோட வழிபாடு உண்டு, அதே மாதிரி வாழேந்தின தெய்வம் அந்த குல தெய்வத்தோட வழிபாடுகள் வந்து தொடர்ந்து செய்யணும். அது இந்த குல தெய்வம் வந்து ஒரு கிராமத்துல உள்ள ஒரு குல தெய்வம் அவருக்கு உண்டு, அது வந்து ஒரு உக்ர தெய்வத்தாவும் உண்டு. அந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யணும்மா. நான் வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை குல தெய்வத்துக்கு போனேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போனேன் அப்படி இல்லம்மா. இந்த குலம் காக்கும் தெய்வத்தை நீங்க வந்து தொடர்ந்து வழிபடணும். இது வந்து அவருக்குள்ள தடைகள் வந்து படிப்படியா விலகும், அதே மாதிரி கடன் பிரச்சனைகள், அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு இருக்கும், இருக்குல்ல? ஆமாங்க சார், ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கு. அதான் சொல்றேன், அது வந்து எங்க உங்களை காத்து நிற்கும் அப்படின்னா, அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நம்ம அடிக்கடி நிகழ்ச்சியில சொல்றது தான், முருகனோட மூல மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளௌம் சௌம் நமக, இந்த மந்திரத்தை செஞ்சுட்டே வாங்க. இதை தவிர்த்து நீங்க பர்சனலா கொஞ்சம் பேசுங்கம்மா நீங்க, சரிங்களா? அப்படிங்கும் போது சில விஷயங்கள் வந்து அவரு இப்போ ஒரு நிலைமை எப்படி இருக்கும்னா, 1 ரூபா ஒருத்தட்ட வாங்குவாரு, இந்த 1 ரூபா அடைக்கிறதுக்காக இன்னொருத்தட்ட வாங்கி வாங்கி அடைச்சிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது இது இப்படியே தொடர்ந்துட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்டேஜ்ல வேற மாதிரி ஆகுமா, அதுக்குள்ள தாந்திரிக ரீதியான பிரயோகங்களை அவரோட ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டும் நான் சொல்றேம்மா, கொஞ்சம் பர்சனலா பேசுங்க. அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு, மாத்தி மாத்தி தானே கடன் வாங்கி தானே ஓடிட்டு இருக்கு? ஆமாங்க சார். ஒன்றும் இல்லை, நீங்கள் பர்சனலாக பேசுங்க, பார்த்துக்கலாம், சரிங்களா? நன்றிம்மா.
நன்றி சார். ஏன்னா நேயர்களுக்கு இன்னொன்று சொல்லணும் நினைக்கிறேன், சாருடைய நம்பர் வந்து நீங்கள் ஸ்காலிங்கில் பார்க்க முடியும், அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த டைம் பேசணுங்கிற அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நேயர் இருக்காங்க சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஆ சார், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. யாருக்காக பார்க்கணும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சார்ட்டு சொல்லலாம். ஆ சரிங்க, சொல்லிடுறேன். டிவி வால்யூமை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆ கம்மி பண்ணியாச்சு. தேங்க் யூ சார். ஓகே சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், ப்ளீஸ் பேசுங்க. சன்னுக்காக பார்க்கணும் சார். ஸ்ரீதர் பேரு. ஓகே சொல்லுங்க சார். ஸ்ரீதர், 29/4/1992. சரிங்க சார். 29/4/1992 பிறந்த தேதி. ஓகே. 92 அதிகம் 1:40. சரிங்க சார். எந்த ஊர்ல பிறந்தார் சார்? சார் மேட்டூர். சரிங்க, என்ன விஷயம் சார்? கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ப்ராப்ளமா இருக்குது. அல்லாத இது குடும்ப விஷயங்கள் வந்து ஜெனரலாவே ரொம்ப பர்சனலைஸ்டா இருக்கிறத நம்ம நிகழ்ச்சியில பேசுறத நான் அவாய்ட் பண்ணுவேன் சார். சோ அதனால உங்களுக்கு சொந்தக்காரங்களோ பக்கத்துல இருக்கவங்க கூட கேட்டாங்கன்னா அது வேற மாதிரி ஆயிடும்ன்றதுனாலதான் சொல்றேன். நீங்க கொஞ்சம் பர்சனலா பேசுங்க, இந்த தப்பு உங்க மேலையும் உண்டு. அதனால நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பர்சனலா பேசுங்க சார். பர்சனலா பேசுங்க சார், நம்ம அதை நம்ம போன்ல பாத்துக்கலாம் சார். நன்றி, ரொம்ப நன்றி சார். எங்களுக்காக ஸ்கைப் வழியா வந்து நேயர்களுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா பதில் சொல்லி எல்லா நேயர்களையும் ஒரு குதூகலத்தை உண்டாக்கினீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேடம். ஓகே, நேயர்களுக்கு எல்லாருக்குமே ஏன்னா இது கந்தனை பற்றி பேசுனதுனால ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து தகப்பனுக்கே வந்து வழி சொல்லி அறிவுரை சொன்ன ஒரு அறிவு கடவுள். அது மட்டும் இல்லாமல் ஒரு தகப்பனாக கும்பிடக்கூடிய ஒரு கடவுளும் கூட. அந்த கந்தனை தினமும் வழிபடுவோம்.